ஹாய் எவ்ரி ஒன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இங்கிலீஷில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஹியூமன் பாடி ஒர்க் ஆக ஹியூமன் பாடியில் இருக்க பார்ட்ஸ்லாம் முக்கியமோ அதே மாதிரி தான் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். உண்மையில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து 8 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 டைப்ஸ் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நவுன், ப்ரொனவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், வேர்ப், கன்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன் இப்படின்ட்டு ஒரு 8 டைப்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் அ நவுன் அப்படின்னு கேட்டால், நவுன் ரிஃபர்ஸ் டு எ நேம், பிளேஸ், திங்ஸ் ஆர் சம் அதர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதுதான் நவுனு. ஸோ நவுனில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ கலெக்டிவ் நவுன், அப்ட்ராக்ட் நவுன், ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன் இப்படின்ட்டு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ காமன் நவுனையும் ப்ராப்பர் நவுனையும் நம்ம சைமல்டேனியஸாக பார்த்தா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதன்படியே நம்ம பார்ப்போம். ஸோ காமன் நவுன் ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஸோ காமன் நவுனா எந்த பொருளை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை காமனாக சொல்கிறது. ஸோ ஒரு ரிவர், காலேஜ், ஆஃபீஸ், ஸ்கூல் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் ஒரு காமன். ஸோ அது காமனான ஒரு நேம் அதுங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம காமன் சொல்லலாம். ஸோ அதுதான் காமன் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுனா அந்த காமன் நவுனை நான் ஸ்பெசிஃபிக்காக ஆக்குறது. அதாவது இப்போ அந்த ரிவருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நேம் ஆட் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரிவர் காவேரி அப்படின்னு சொன்னால் அது காவேரி ரிவரை குறிக்குது, மிச்சம் எந்த ரிவரையும் அது குறிக்கல. ஓகேவா, அதுதான் அதனோடய மீனிங். ஸோ ப்ராப்பர் நவுன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கும். ஓகேவா, ஸ்பெசிஃபிக்காக நான் அதை சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். மெட்டீரியல் நவுன்னா ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு பொருளை வந்து நம்ம இது பண்ணுறது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ பிரிக் இருக்குன்னா பிரிக்ஸ் அதாவது செங்கல், அதை வந்து நம்ம வந்து பில்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கோல்டு இருக்குன்னா அது வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் மெட்டீரியல் நவுன். கலெக்டிவ் நவுன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் திங்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன், ஃப்ளாக் ஆஃப் ஷீப்ஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது, ப்ரைட் ஆஃப் லயன்ஸ், அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதுதான் கலெக்டிவ் நவுன். ஸோ ஃபைனலாக அப்ட்ராக்ட் நவுன்னா, அப்ட்ராக்ட் நவுன் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண தான் முடியும், பட் தவிர பார்க்க முடியாது. சிம்பிளாக சொல்லப்போனால், வி கான்ட் ஏபிள் டு சி பட் வி கேன் ஃபீல். ஓகேவா, ஸோ எது அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த், ஹாப்பினஸ், சாரோ, இதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமே தவிர பார்க்க முடியாது. ஸோ ஹாப்பினஸ் என்ன கலரில் இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் ஃபீல் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் அப்ட்ராக்ட் நவுன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.